ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு குபேர யந்திரம், குபேர எண் யந்திரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். குபேர யந்திரமில் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது. அதாவது தமிழ்லேயே வந்து அந்த கட்டங்களில் யந்திரத்துக்குள்ளே எழுதியிருக்கோம், அதாவது வார்த்தைகளில் தமிழ் வார்த்தைகள் மூலயமா எழுதியிருக்க யந்திரம் இருக்குது. இதே ஹிந்தி வார்த்தைகள் மூலயமா எழுதிக்கூடிய யந்திரம் இருக்குது. ஸோ இந்த யந்திரம் வந்து நம்பர்ஸ் மூலயமா பண்ணக்கூடிய குபேரரோட எந்திரம். குபேரரோட எந்திரம், குபேரனாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், குபேரர் எதுக்கு எல்லாரும் வேண்டுறாங்க, பண வரவு செழிப்பாக இருக்கிறதுக்காக தான் குபேரரை வேண்டுவோம். ஸோ குபேரரோட எந்திரம் நம்ம ஒரு பக்கம் வைக்கிறதப்போ அந்த குபேரரோட எனர்ஜி தான் நம்ம வந்து ஈர்க்கிறோம், அவரோட எனர்ஜி பணத்தை ஈர்க்கிறோம், அதுதான். ஸோ இந்த எண் எந்திரம் எப்படி பண்ணுன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் 6 to 7 டைமில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் இதை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ இந்த எண் எந்திரம் எழுதக்கூடிய பேப்பர் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். க்ரீன் கலர் சார்ட்டு க்ரீன் கலர் பேப்பரில் இருக்கணும். க்ரீன் கலர் பேப்பருக்கு மேலே ரெட் கலர் பென்னில் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் சொல்கிறேன் தெளிவாக. நம் ஏன்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் தான் இங்கே அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ இது ரியலி வந்து இது பவர். இங்கே பாருங்க, இங்கே எழுதிக்க பவர்ஃபுல் குபேர எந்திரம். ஏன்னா இந்த எந்திரம் அவ்வளோ அழகாக வேலை செய்யும், ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம் இது. ஏன்னா இந்த நம்பர்ஸோட எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பண ஈர்ப்புக்கு உண்டானது. இதை வந்து அப்படி காலையில் க்ரீன் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னில் வந்து பண்ணிவிட்டு அந்த பேப்பருக்கு வந்து ஒரு நீங்களே 108 தடவை குபேர மந்திரமும் சொல்கிறேன், அது 108 தடவை சொல்லிவிட்டு அந்த பேப்பருக்கு வந்து எந்திரம் பண்ண பேட்டர்னுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஜவ்வாது, நல்ல வாசமான சந்தனம், ஜவ்வாது, அத்தர் இதெல்லாம் வந்து போட்டு அதை வந்து நல்லா நம்ம உருவேற்றணும். அதுக்கு வந்து எனர்ஜைஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் எனர்ஜைஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்ஸு. ஸோ அதை எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த எந்திரத்தை நம்ம எங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அந்த பணத்தில் வச்சுருங்க. அதை பர்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம், கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம், பீரோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதை வந்து டெய்லியும் நம்ம வந்து அந்த எந்திரத்தை எடுத்து கையில் வச்சு நம்ம 108 தடவை குபேர மந்திரம் சொல்லணும். இது வந்து நீங்கள் மார்னிங்கும் சொல்லலாம், ஈவினிங் சொல்லலாம், எனி டைம் சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுறது எந்திரம் நீங்கள் பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7. ஸோ இது என்ன எந்திரத்தோட நம்பர் சொல்கிறேன், நம்பர் மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 15 22 2. இந்த இடத்துல கொஞ்சம் லைட் இதாகும், அதனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே நம்பர் 2 இருக்குது. 2 7 6 3 19 18 21 16 8 1 4 5 17 20. இதுதான் இந்த நம்பரோட பேட்டர்ன். இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மந்திரம் என்னென்னு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம், க்ளீம் ஸ்ரீம், க்ளீம் குபேராய நமக. ஓம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம், க்ளீம் ஸ்ரீம், க்ளீம் குபேராய நமக அப்படின்றத 108 தடவை நம்ம சொல்லணும். நீங்கள் அதை எழுதி வந்து அந்த சார்ட்க்கு மேலே, இந்த எண் எந்திரத்துக்கு மேலே இதையும் எழுதி வச்சுக்கோங்க. எப்போவுமே எழுதி வச்சுட்டு கையில் வச்சுட்டு 108 தடவை சொல்லிட்டு பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை பசங்க ஒர்க்குக்கு போகிறாங்க, பொண்ணுங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யார் வேணாலும் இப்போ அம்மா பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களும் பண்ணி இதை அவங்களோட பர்ஸில் வச்சுக்கிறதுக்கு கொடுக்கலாம். அப்போவும் இது அழகாக அந்த இடத்துல பண ஈர்ப்பே வந்து பண்ணி கொடுக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்கவுங்க தான் பண்ணணும். இது வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டி நம்ம பண்ணி கொடுத்தாலும் இந்த எண் எந்திரம் அழகாக வேலை செய்யும். சொல்லுங்க, யாருக்கு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஏதாவது சம்திங் அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்காக வேண்டி பண்ணி கொடுங்க. நீங்கள் வேண்டி பண்ணி கொடுக்குறதே லைஃப்பில் வந்து நமக்காக ஒருத்தர் வேண்டுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க. மனசார ஒருத்தங்க நமக்காக வேண்டுறாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அந்த நம்ம ஒருத்தங்களுக்காக மனசார வேண்டுறப்பயே அடுத்தவங்களுக்காக வேண்டுறப்பயே அது நடக்கும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஒர்க் ஆகும். தேங்க்யூ.